ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டூர் போக பிளான் பண்றீங்களா? அப்போ உடனே பேங்காக் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கடந்த 10 வருடங்களாக 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனம். 45 நாட்கள் ஆகுது, இவ்வளவு நாள் தாமதம் ஆகுது. இன்றுதான் மனு வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு இறுதி நாளாக இருப்பதனால் இன்று தாக்கல் செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுக்கு அதிமுக தொடர்ச்சியா சசிகலா அவர்களையோ உங்களையாகவோ இல்லையோ கேள்விதான் கேட்கணும்னு சொன்னீங்க. இப்ப எல்லா கேள்வியும் கேட்காங்க. கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியாதுங்கிறது மீண்டும் திட்டவட்டமா சொல்லி யாரு கட்சியினுடைய அனைத்து மட்டத்தில் கூட சொல்றாங்க. இன்னைக்கு காலைல ஆர்பி உதயகுமார் தமிழ்நாடு முழுவதும் இந்திய அன்னார முன்னேற்ற அடிப்படை தொண்டர்களும் பொதுமக்களும் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இருந்தவர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சித் தலைவர் மாண்பக அம்மாவோட தீராத பற்றும் பாசமும் கொள்கை பிடிப்போடு இருந்த தொண்டர்களும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள்லாம் அடிப்படையிலிருந்து புரட்சித் தலைவர் அவருடைய காலத்திலிருந்து மாண்பக அம்மாவுடைய காலம் வரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்து கொண்டு இந்த இயக்கம் வளர்வதற்கும் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை புரட்சித் தலைவர்களும் புரட்சித் தலைவர் மாண்பக அம்மாவும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கம் ஒரு ஜனநாயக முறைப்படி தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த இயக்கம் பிளவுபட்டு இருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கருதி என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல. இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நேரத்துக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிருந்து தலைவருக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய பயணம் வெற்றி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். காவிரி கர்நாடக மாநிலத்திற்கும் தாவா ஏற்பட்டு அந்த தாவாவை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது. 18 ஆண்டு காலம் அந்த வழக்கை காவிரி நடுவர் மன்றம் தீர விசாரித்து இறுதி தீர்ப்பினை வழங்கியது. அந்த இறுதி தீர்ப்பிற்கு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் வெளியிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினமாக சட்டபூர்வ அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தவர் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீரை பெறுவதற்கு 2 ஆணையங்களும் அமைத்தவரும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளக்கூடும். ஆக காவிரி நீர் தமிழகத்திற்கு பெறுவதற்கு அவருடைய தார்மீக உரிமையை பெற்றுத்தந்த சட்டபூர்வமாக பெற்றுத்தந்த தலைவர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்பது நாடு அறிந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆளுகின்ற மாநில அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்நாடகத்தில் ஆளுகின்றது காங்கிரஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அந்த கூட்டணியில் அவர் தான் பலமயந்த சக்தியாக இருக்கிறார் என்பது அவருடைய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்கிறார்கள். ஆகவே தன்னுடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தருவதற்கு உரிய கடமையை தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.